வெல்கம் பேக் டு மூவி மட்டும் நம்ம ஒரு கார்ட்டூனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் பார்க்க போறோம் இந்த கார்ட்டூனை கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க உங்க பேவரெட்டான கார்ட்டூன்ல இதுவும் கண்டிப்பா இருக்கும் ரிச் ரிச் அந்த கார்ட்டூனை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ரிச் ரிச் படத்தை தான் இன்னைக்கு பாக்க போறோம் இந்த படத்தை நல்லாவே அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கார்டூன்ல வர எல்லா விஷயங்களும் இந்த படத்துலயும் இருக்கும் நீங்க கார்ட்டூன் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மூவியை மட்டும் பாருங்க மூவியே சூப்பரா தான் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட பேரே ரிச்சி ரிச்சி தான் இனிமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதக்குள்ளேயே போயிடலாம் நவம்பர் மாதம் காலையில் தான் ரிச்சி ரிச்சு இந்த உலகத்துக்கு வரான் இந்த விஷயத்த அப்பா எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்றாரு இவரு த ஹெர்பர்ட் ஆர்த்தர் அன்சிபிள் கேட்பரி கேட்பரி தான் இந்த குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப விசுவாசமான சர்வன்ட் ரிச்சி பறக்கும் போது ஏழு பவுண்ட் ஆறு அவுண்ட்ஸ் வெயிட் அது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த உலகத்திலேயே பணக்கார குழந்தை ரிச்சி வளர்ற பொம்மை கூட எல்லாமே தங்கத்தில் தான் இருக்குது எல்லாரும் பொம்மை கட்டி தங்கிடுவாங்க ஆனா இவங்க டாலர் நோட்டு தங்க காசு இதெல்லாம் கட்டி தங்க விட்டு ரிச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர கேட்பரியே நல்லா பாத்துக்கிட்டாரு அவனை ரிச்சியோட அப்பா ரிச்சர்ட் ரிச் எப்பயுமே ஒரு பெரிய பில்டிங் மேல தான் இருப்பார் பிசினஸ் ஆனா அப்பயே அவ்வளவு பிஸியா இருக்கும் போது பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு ரிச்சிக்கு சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் மேல ஆர்வம் வந்துச்சு பேஸ்பால்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பையனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவனுக்கு கிடைச்சிச்சு மூணு வயசுலேயே கார் ஓட்ட கற்றுக்கிட்டான் ஆனால் பேஸ்பால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் தான் அவன் டேலண்ட்டே இருக்கு ஸோ வருஷங்கள் போக போக பேஸ்பால் இவனுடைய முக்கியமான விஷயமா மாறிஞ்சிச்சு பெரிய பெரிய பிளேயர்ஸ் கோச்செல்லாம் வந்து இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்னையும் தான் படக்காரனாச்சு ரிச்சியை பேஸ்பால் அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்க நல்லாவே கற்றுக்கிட்டா சூப்பராக ஆடுறான் இப்படி ரிச்சி ரிச்சி ராஜ வாழ்க்கை வாழும்போது அப்படியே கூட அப்பாவோட வேலைலையும் கொஞ்சம் பாத்துக்கிட்டான் ரிச்சி ரிச்சோட அப்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாரு இப்ப கூட யுனைடெட் டூங்கிற பழைய ஃபேக்டரியை வாங்கி அதை புதுப்பிச்சு நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்க போறாரு அந்த ஃபேக்ட்ரியோட திறப்பு தான் இப்ப ரிச்சி போறான் அப்பாவால வர முடியல சோ இவன் போறான் ரிச்சி ஒரு சாப்பர்ல என்ட்ரி கொடுக்குறான் இதை மத்த பசங்களும் ஆச்சரியமா வேடிக்கை பாக்குறாங்க ரிச்சி அங்க வந்த உடனே டயன் ஒருத்தவங்களும் இன்னொருத்தர் திருப்பில கூட்டிட்டு போறாங்க இவனை பசங்க எல்லாம் இவன் தான் ரிச்சி ரிச்சி உலகத்திலே பணக்கார பையன் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த டயன் ஒருத்தவங்க சொன்னால அவங்களுடைய பொண்ணு இந்த கேங்ல இருக்கிறான் அவ பேரு குளோரியா பசங்களை அதை பத்தி பேசிட்டு பேஸ்பால் ஆடப்போகிறாங்க ரிச்சி ரிச் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஆசையா இருக்கு அவனு பேஸ்பால் ஆடணும் இவங்க கூட அப்படின்ட்டு இவங்களாம் ரிச்சிக்கு கிஃப்டா டூல்ஸ் ரெஞ்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எங்க அப்பா சார்பா நன்றி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஹோம் ஒர்க் பண்ண டைம் இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டா மீட்டிங் முடிச்சுட்டு பசங்களா விளையாடு அந்த இடத்துக்கு போறோம் இதை பார்த்து ஒரு செக்யூரிட்டி தடுக்கிறான் சாப்பருக்கே திரும்ப ஒழுங்குங்க போங்க அப்படின்ட்டு கேட்பரி அங்கே வந்து அவரை தொடாத மாஸ்டர் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வாங்க இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவனை தானே என் வேலையே அது தெரியும் ஆனா ஒரு மேல கைவிச்சுன்னா உனக்கு பாதுகாப்பு தேவைப்படும் அதுக்கப்புறம் சாப்பர்ல ஏறி ரிச்சி அங்க இருந்து கிளம்பிட்டான் டயானி உன பார்த்து பாவம் அப்படின்னு சொல்றாங்க எனது பாவமா ஒரு பணக்காரன் உனக்கு பசங்க இருந்துச்சுன்னா தெரியும் அதை பத்தி சொல்றேன்ட்டு அவங்க சொல்றாங்க ரிச்சிக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அந்த பணத்தால் வாங்க முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கே போறான் வீட்டுல டாலர் நாய் இருக்கு காட்டூன்ல வர மாதிரி இவங்க ஃபேமிலி ஃபேமிலி போர்ட்ரேட் உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு மலையவே செதுக்கி அதுல இவங்க மூஞ்ச பதிய வைக்கிறாங்க அதோட பேரு ரிச் மோர் எப்படி நான் ஒரு வாரம் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரொஃபசர் கீன் பீன் தான் எதோ ப்ரோட்டான் பார்ட்டிகல் மேக்ஸிமேசர் மாதிரி ஏதோ ஒன்று உருவாக்கினாரு அதை வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அது எதோ பார்க்க லேசர் மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் மலையை செதுக்குவாங்க தூரத்துல இருந்து மட்டும் இல்லாமல் அந்த மலையிலையும் கொஞ்சம் ஆளுங்களா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா பிரசிடென்டே கால் பண்ணி லோன் கேட்பாரு அந்த அளவுக்கு பணக்காரங்க அதுக்கப்புறம் ரிச்சி அம்மா கிட்ட கொஞ்சம் பசங்க இல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படிங்கிறதுக்கு யார் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிறதுக்கு இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க எப்பயுமே பிஸாக தான் இருப்பாங்க வேற பசங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்ப கேட்பரி மாஸ்டர் ப்ரொஃபசர் கீன் கெமிஸ்ட்ரி லெசனுக்கு டைம் அடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ கார்ட்டூன்ல வர மாதிரியே ப்ரொஃபஸர் கீன்பீன் இது இருக்காரு நிறைய மிஷின்லாம் செஞ்சு வச்சிருக்காரு எதுத்த சப் அட்டாமிக் மாலிகுலர் ரீஆர்கனைசர் இதை வச்சு குப்பா எல்லாத்தையுமே நல்ல பொருட்களெல்லாம் மாற்ற முடியும் இந்த குப்பா போன்ற தேவையில்லாத பொருட்கள்லாம் எல்லாம் போட்டால் அதை யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எல்லாம் மாத்தும் லைக் பவுலிங் பால்ஸ் ஆனா இந்த மிஷின்ல ஒரு பிரச்சனை இருக்குது பவுலிங் பாலா மட்டும்தான் மாத்தும் வேற எதுவும் மாத்தாது இதுக்கு பெருத்தா சிமெண்ட்டியா பத்து மடங்கு அதிகமாக ஒட்டும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஒரு போய் ஒட்டிட்டாரு தெரியாம இந்த மலையில சில செஞ்சாங்கல்ல அதுல அப்பாவோட கண்ணை கொஞ்சம் குண்டா இருந்துச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாரு ஸோ அம்மாவும் கால் பண்ணி சொல்றாங்க இதுதான் ஒரு சூப்பரான ஸ்ப்ரே இது அடிச்ச போது எந்த ஒரு துணியா இருந்தாலும் டர்ட் ப்ரூஃப் ஸ்டெயின் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபா மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரே அடிச்ச வாடி கண்ணில் சுட்டா கூட ஒன்னாவது அந்த அளவுக்கு துணி அப்புறம் இதுதான் ரோபோ பி ரொம்ப ஸ்பீடான ஒரு ரோபோட்டு தேனி இந்த ஆப்ரேட் பண்ணி பாக்குறியா பாத்து ஆப்ரேட் பண்ணியா லட்ச லட்சக்கணக்கான டாலர் இந்த ஒரு தெனியில போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு கேட்பரி அங்க வந்து என்ன பூச்சலா பறக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு ஒரே அடி லட்சக்கணக்கான டாலர் போட்டு செய்யப்பட்ட ரோபோட் பி காலி இதை பார்த்து ப்ரொஃபசர் கின் பின் காண்டாய் ரிச்சி துறத்தரங்க இருந்து ஓடி போயிடுறான் தான் அந்த படத்துடைய வில்ல காட்டுறாங்க இவன் தான் இந்த படத்துடைய பேரு லாரன்ஸ் வேண்டாவ் ஒரு பேராசை பிடிச்ச இந்த கம்பெனியுடைய சிஎஃப்ஓ இவன் இவங்க குடும்ப சொத்த ஆட்டை போட பாக்குறான் இவன் டிரைவர் தெரியாம தண்ணி இருந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரே வேலை விட்டு தூக்கிடுறான் அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தாலும் அவனும் இவனுக்கு இருப்பா ரெண்டு பேரும் கூட்டு கலவணித்தான் ரிச்சி ரிச்சோட ஃபேமிலி சாப்பிடும் கூட ஒரு பெரிய டேபிள் தான் சாப்பிடுவாங்க அதுவே கிலோமீட்டர் கணக்குல இருக்கும் ஸோ ஏதாச்சும் பேசணும்னா ஃபோன் மூலியமா தான் பேசுவாங்க அம்மா கால் பண்ணி ஈரல் சாப்பிடு சத்துன்னு சொல்றாங்க ஆனா இவன் சாப்பிடாம இவன் நாய் டாலருக்கு வச்சிடறான் இந்த ஈரலை அங்க வெல்லுன்னு இவங்க கூட அப்படியே சாப்பிட்டுட்டு பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறான் வெளில எப்பயுமே எல்லாத்தையுமே லாப நோக்கத்துல தான் ஆனால் இவங்க நல்லது பண்ணா போதுன்னு நினைக்கிறாங்க அப்ப ப்ரொஃபஸர் வேகமாக ஓடி வந்து ஒரு புது டிவைஸ் சொல்கிறாரு சொல்றாரு தான் ஸ்மெல் மாஸ்டர் நைன் தௌசண்ட் இதை வச்சு இருபது ஆறு தூரத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் ஸ்மெல் பண்ணி ஆடியோ சின்ன மாத்த முடியும் இதை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு ரிச்சு கிட்ட கொடுக்குறாங்க அவனு காமிச்சா ஒவ்வொரு பொருளா ஸ்மெல் பண்ணி கரெக்டாக சொல்லுது டாலர் கிட்ட காமிச்சா ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டா

ரிச்சி நான் வரல வரலங்கிறேன் அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து அணாள் டெனிக்கு லீவ் அவங்களுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் வரல வரலன்னு சொன்னவன் பொண்ணை பார்த்தவொன்னே அப்படி எக்ஸைஸ் பண்ணுறான் போய் இவங்கிட்ட லிங்க்னு ஒரு மிஷின் இருக்கு அது மூலியமாக அப்பா எந்த மூலையில இருந்தாலும் அவங்க கூட பேச முடியும் அதுவும் சாதா காலையில் வீடியோ கால் அப்பையே இவங்களா வீடியோ கால் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா ஒரு பிஸியான மீட்டிங்ல இருக்கும்போது அவர் கால் பண்ணி அப்பா இங்க ஒரு பிம்பிள் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறான் அவர் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு அது அவரு ஏதோ கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கிற விஷயமா பிரசிடண்ட்டே பேசிட்டு இருந்திருக்காரு இப்ப இவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு இவன் படிக்கிற ஸ்கூல காட்டுறாங்க அந்த ஸ்கூலை பார்க்க ஸ்கூல் மாதிரி இருக்காது கொஞ்சம் பேர்தான் படிக்கிறாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே பணக்காரங்க நமக்கு எல்லாம் மேக்ஸு சயின்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க பட் எல்லாம் பிசினஸ் சம்பந்தப்பட்டதா சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஸ்டாக் எப்படி வாங்கறது விற்கிறது கம்பெனி சூவ் பண்ணிட்டா எப்படி லீகலா கோர்ட்டுக்கு போறது அது இதுன்னு எல்லாமே பிசினஸ் சம்பந்தப்பட்டதா சொல்லி கொடுப்பாங்க அங்க இருக்கிற பசங்களும் எல்லாமே பணக்கார பசங்கத்தான் ரிச்சு ரிச்சி மாதிரி ஸோ இவன் நார்மலான பசங்களே பார்த்தது இல்லை நம்ம ஏன் ஒன்னா என் வீட்டில் விளையாடக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன வந்து விளையாட்டு அதெல்லாம் சாதாரண பசங்க பண்ணுவாங்க நம்மள பணக்காரங்க பணத்தை நமக்கு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற ஒரு பைய வயசான சிறுவண்டு கூட மதிக்க மாட்டோம் எதுக்கு கேப்பச்சின் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறான் இதை பார்த்து ரிச்சு அந்த பையனை கத்தி வச்சு லைட்டா குத்துறான் கேப்பச்சின் அவன் மேலே ஊத்திருச்சு சோ இந்த மாதிரி இந்த பசங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டா இவன் பேஸ்பால் ஆனாங்க அந்த பசங்க கிட்டே போறான் ஆனா அந்த பசங்களும் இவனை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க ஏன்னா இவன் ஒரு பணக்காரன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க ஸோ இந்த பசங்க எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக நீங்க போற பால்லாம் நான் ஈஸியா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறான் சரி பெட்டுக்கு ஒத்துக்குறோம் பத்து பெட்டு கட்டுறோம் இந்த அங்கே பத்தாயிரம் பத்தாயிரம் இல்லை பத்து டாலர் இவங்களா ரிச்சிக்கு ஆட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து சின்ன வயசுலேருந்து சூப்பராக ஆடுவானே பேஸ்பால் க்ளோரியா பாலை விசுறேன் மொதல் பாலே மூச்சுக்கு நேரம் ஃபாஸ்ட்டா விசுறான் ஸோ மிஸ் பண்ணிடுறான் மொத பால ஆனா செகண்டு பால ஈஸியா மடக்கி அடிச்சிடறான் அது ஹைட்டா தூரமா போயிடுச்சு ஸோ பெட்டில் ஜெயிச்சிட்டான் சோ இப்படியாச்சும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறான் பட் அப்ப அவங்கள மதிக்க மாட்டிருக்கிறாங்க காசை வாங்காம அங்கிருந்து கோவமா போயிடறான் ரிச்சியை யாருமே புரிஞ்சுக்கல இப்ப ஃபேமிலி இங்கிலாந்து ராணியை பார்க்க பிளைட்ல போறாங்க அதுக்கெல்லாம் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்ப அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து கிஃப்டோட கிப்டா அவங்க கொண்டு வந்து கிப்டா வைக்கிறான் அது என்னன்னா அப்புறமேட்டு காட்டுவாங்க அப்பா ராணிக்கு கிப்டா கொடுக்க அந்த ஸ்மெல் மாஸ்டர் டிவைஸ் எடுத்துட்டு போறாரு கேட்பரி அப்பா அம்மா கிட்ட நீங்க வேண போங்கல மாஸ்டர் ரிச்சி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா கேட்பரி ரிச்சிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு என்னன்னா அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு கூட

துரத்தி விளாடுறதா நான் இங்கே ஓடி பிடிச்சி துரத்தி விளாட மாட்டாங்க ஒரு சின்ன வண்டியில் துரத்தி விளாடுறாங்க இப்படி பசங்களாக ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது ஒரு பக்கம் கேட்பரி டயனு மொக்க போட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டெல்லாம் ஓட்டுறாங்க என் வாழ்நாளே இதை பெஸ்ட் நாளேன்னு ஒரு பையன் சொல்கிறான் இன்னைக்கான நாள் இன்னும் முடியல அப்படின்னு ரிச்சி சொல்கிறான் அடுத்ததான் பெரிய விஷயம் ஒன்று காட்ட போகிறான் அது என்னன்னா இவனுக்காகவே தனியாக ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஒன்று இருக்கு எங்க அப்பா போட கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டா தந்தாரு அப்படின்னு சொல்றான் அதுல விளாடுறாங்க எல்லாரும் இப்ப அப்படியே அப்பா அம்மாவை காட்டுறாங்க ஃபிளைட்டில் தனியா தான் போயிட்டு எந்த பைலட்டும் இல்லாம இவங்க தான் ஃபிளைட்டை ஓட்டுறாங்க அப்பா போர் அடிதுன்னு அந்த ஸ்மெல் மாஸ்டர் வச்சு ஒவ்வொரு கிஃப்டையா ஸ்மெல் பண்றாரு அப்ப அந்த செக்யூரிட்டி வச்சுட்டு போன கிஃப்ட்டை ஸ்மெல் பண்ணும்போது ட்ரை நைட்ரோ டோலின்னு சொல்லுது அப்படின்னா டிஎன்டினு அர்த்தம் அப்படின்னா என்ன டிஎன் டி ஓ நோ இது ஒரு பாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போறாங்க வெளியே போயிட்டு அம்மா வெடிக்குது பாம் வெடிச்சதுல ஃபிளைட் டேமேஜ் ஆயிடுச்சு இவங்க கடல் நோக்கி போயிட்டு இருக்காங்க வெளில செம சந்தோஷமா இருக்கா என்ன நேரம் அப்பா அம்மா சத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பசங்களா கிளம்புறாங்க விளையாண்டு முடிச்ச வாட்டி கேட்பரி எல்லா பசங்க கிட்டே காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூப்பிட்டு வந்திருக்காரு நூறு டாலர் தரேன்னு சொல்லிட்டு பட் குளோரியா யாரு யாருக்கும் காசு தர வேணா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப தான் அப்பா அம்மா காணாம போன மாட்டேன் இவங்க கிட்ட சொல்றாங்க டேடலிங்ல போய் தானே அதுல கிடைக்க மாட்டேங்குது டேட் நாட் ஃபவுண்டர்னு வருது செக்யூரிட்டி வில்லன் கிட்ட போய் அப்பா அம்மாவை போட்டு தெளிச்சு பட் இந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் ராஜா ராணிவே போட்டு தள்ளியாச்சு இந்த பையன் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தேர்தல் வேட்டை தீவிரமாக போது கடல் முழுக்க தர்றாங்க அவங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ரிச்சி அவங்க கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் நினச்ச மாதிரியே அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஒரு லைஃப் போட்டில் இவங்களா சேஃபாக தான் இருக்காங்க பட் சுற்றிலேயே கடல் தான் இருக்குது இவங்ககிட்ட எந்த டிவைஸும் இல்லை சிக்னல் அனுப்புறதுக்கு டிரான்ஸ்மீட்டர் தொலைஞ்சு போயிடுச்சு இப்ப நம்ம எப்படியாச்சும் ஏன்னா நம்ம பையன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு அப்பா வில்ல எல்லாத்தையும் வேலை விடுத்துக்கிறான் அந்த பழைய ஃபேக்டரியில் வேலை செஞ்சவங்க எல்லாத்தையுமே வேலை எடுத்துக்கறாங்க அம்மாவே வேலை தூக்கிட்டான் ரிச்சி ஸ்டேட்டா வில்லனையே பார்த்து நானே இந்த கம்பெனி டேக் பண்ணிக்கிறேன் நீ ஒரு ஸ்கூல் போற சின்ன பையன் உங்ககிட்ட எல்லாம் பவர் இல்லை அப்படின்னு வில்லன் சொல்றான் டக்குனு கேட்பரி வந்து ரிச்சியுடைய பாதுகாவலன் கார்டன் இப்ப எல்லாமே நான் தான் ரிச்சிக்கு நான் முழு உரிமை தரேன் சொல்றாரு அது மட்டும் நம்ம ரிச்சி பேர்ல மொத்தமா ஸ்டாக் அம்பத்தொருசென்ட் இருக்குறான் சொதப்பிச்சு ரிச்சி வந்தனும் அந்த பழைய ஃபேக்டரி சீக்கிரம் எப்பயும் போல ஓப்பன் பண்ணிடுறான் எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இவங்க மட்டும் ஜூஸை உறிஞ்சு குடிச்சி சவுண்டு போட்டுட்டு இருக்கிறான் வெள்ளம் ப்ராஃபிட் வர கொஞ்சம் பேர்த்த வேலை விட்டு தூக்கலாம்னு சொல்கிறான் எங்கள் அப்பாவே யாரையும் தூக்க மாட்டார் வேலை விட்டு எல்லாத்துக்கும் வேலை இருந்தால் தான் சந்தோஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் டெய்லி ஆஃபீஸுக்கு ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வரான் இவனுக்கு அங்கேயே ஹேர் கட்டு நெல் கட்டெல்லாம் பண்ணுறாங்க நாய்க்கும் பண்ணுறாங்க அதை அந்த பசங்களை ரிச்சியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வராங்க ரிச்சி ரொம்ப பிஸி பார்க்க முடியாது அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்லிடுறாங்க அங்க பக்கத்திலே ஒரு இடத்துல ஃப்ரீயா முட்டாயை வச்சுக்கிறாங்க அது எடுக்க போய் எல்லா கொட்டுது அந்த மிஷின் என்னன்னு ரிப்பேர் பாத்துட்டு இருக்கும்போது இந்த பசங்களை உள்ள போயிடறாங்க ரிச்சியை பாக்க ரிச்சி இந்த பசங்களை ஆரண்ட்டி வேலைக்கு எடுத்துக்கிறான் சோ இந்த பசங்க இனிமேல் டெய்லி ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்ய போறாங்க இவங்க வேலையை ப்ராடக்ட்டை செக் பண்ணு இப்ப கூட ரிச் கேண்டின்னு சொல்லி ஒரு முட்டை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பசங்களை இந்த முட்டாயை சாப்பிட்டு பாத்துட்டு இதுல நட்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சோ அந்த முட்டாயில நட்ஸ் அதிகப்படுத்துறாங்க பதினஞ்சு பர்சன்ட் சோ இனிமே அவங்கள ரிச்சி கூட ஜாலியாக ஸ்கேடிங் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க வில்லனுக்கு செம கடுப்பா இருக்குது ஆஃபீஸ்ல யாருமே வில்லனுக்கு ஃபேவரா இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ரிச்சிக்கு தான் ஃபேவரா இருக்காங்க இப்படியா கிடைச்ச ரிச்சியை தீத்து கட்டி சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான் வில்ல அப்பாவும் அம்மாவும் ஒரு பக்கம் சரக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்போ தான் அவங்க பெட்டி தூரத்தில் மிதக்கிறத பார்க்குறாங்க வில்லம் பிளான் என்னென்னா பொய்யான எவிடன்ஸ் வச்சு கேட்பரி அரெஸ்ட் பண்ண பார்க்குறா கேட்பரி தான் அவங்க செத்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு கேட்பரி ரூமில் பாம்பு டெட்டனேட்டர்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம் பிளான் விடிச்சதுக்கு கேட்பரி தான் காரணம்னு சொல்லிட்டு கேட்பரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க போலீஸ் இப்போ ரிச்சியுடைய கார்டியன் கேட்பரி போயிட்டாரு ரிச்சிக்கு நானே கார்டியனாக இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறான் வில்ல வில்ல அது சம்மந்தமாக போட்ட பெட்டிஷன் இப்போ பாஸ் ஆயிடுச்சு கோர்ட்டில் ஸோ இனிமேல் வந்தால் கார்டியனாக இருக்க போகிறான் ரிச்சிக்கு வெள்ள காடி நம்பாடி ரிச்சியுடைய பவர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான் ஸோ நிமிடம் ரிச்சியெல்லாம் கம்பெனிக்குள்ள வர முடியாது வெளில முத வேலையை ரிச்சி வீட்டில் வேலை செஞ்ச எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுறான் கேட்பரிக்கு பெயில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவராலையும் இப்ப வெளியே வர முடியல ஒரு பக்கம் அப்பாவோ அம்மாவும் அந்த பெட்டி எடுத்து பாக்குறாங்க உள்ள மேக்கப் செட்டு ட்ரெஸ் ட்ரிமர் தான் இருக்கு அந்த செக்யூரிட்டி வீட்டில் செக்யூரிட்டி கேமராலாம் வைக்கிறான் ஸோ இவங்களால இப்ப எல்லா அசையையும் பார்க்க முடியும் வீடு ஃபுல்லாக கேமரா வச்சு எல்லாத்தையும் பாக்கிறாங்க ஸோ இவன் ஒரு ஜெயில் கைதி மாதிரி ஆயிட்டா ரிச்சி வில இவ்ளோ பிளான் பண்ணியோ எங்கள் ஃபேமிலி சொத்து உள்ள வாழ்க்கை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல முதல்ல ஜெயிலுக்குள்ள கேட்பரி பொடுத்துட்டு சூசைடுன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் அடிச்சு கேட்க இப்படி செக்யூரிட்டி பேசுறத ப்ரொஃபஸர் கீன் பின் ஒரு டிவைஸ் மூலியமா ஒட்டி கேட்டுறாருக்கு ரிச்சி கிட்ட சொல்றாரு ரிச்சியை காப்பாற்ற சொல்றாரு கேட்பரியை எது தான் ஹைட்ரோகுளோரிக் டைஆக்சி நியூக்ளியோ கார்போனியம் இதை வச்சு ஜெயில் கம்பியாவ அரிக்க முடியும் ரிச்சி இந்த கெமிக்கல ஒரு தூத்பேஸ்ட்ல போட்டு ஜெயிலில் கொடுக்கலாம்னு சொல்லி போறான் அப்படியே கூட ஒரு கிரீட்டிங் எழுதி தரான் அதை கொஞ்சம் லேட்டின் எழுதிட்டான் அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்ட்டு போலீஸ் கிட்ட இதே எங்க அங்கிள் கேட்பரி கிட்ட கொடுத்துருங்க ஸ்பெஷலான டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா இவங்களும் கொடுத்துட்றாங்க கேட்பரி அந்த டூத் பேஸ்ட்டை வச்சு பல்லுவலுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தால் ப்ரஷ்ஷாக அரிச்சு போயிடுச்சு இப்போ தான் அவர் அந்த கிரீட்டிங்கே எடுத்து படிக்கிறாரு அதில் லாத்தினில் என்ன போட்டிருக்குன்னா உயிருக்கு ஆபத்து டூத் பேஸ்ட்டை ஜெயில் கம்பியில் பயன்படுத்தும்னு போட்டிருக்கு ஆனால் அப்பன் பார்த்து வெளில செட் பண்ண ஆள் வர வந்துட்டாங்க கேட்பரி கொலை பண்ணுறதுக்கு அந்த ஆள் தான் கேட்பரி அடிப்பான்னு பார்த்தா கேட்பரி அவனை அடிச்சு போட்டுறாரு ஜெயிலில் வந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாரு அவங்க கிட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் தப்பிச்ச வாட்டி இவர்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறான் அதில் பிளேன் பாகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளேனோட மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டெட் பாடியோ இல்ல லைஃப் போட்டியோ கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு பையன் சொல்றான் ஒரு பக்கம் ப்ரொஃபசர் கீன் பின் வெள்ளம் அவர் நல்லா மாடிக்கிட்டாரு கேட்பரி இந்த கெட்டப்பில் ஒரு கிழவிக்கு குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு வணக்க சொன்னா அது பயந்துட்டு ஓடுது இப்ப ரிச்சி கட் டயன் குளோரியா வீட்டுக்கு போறாங்க அவங்க கம்ப்யூட்டர் டேட் டேட்லிங்கை ஹேக் பண்ண போறாங்க ஏன்னா ரிச்சி வீட்டில் எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு நல்லா மாட்டிக்குவா ஸோ இவங்க கம்ப்யூட்டர் மூலியமாக அங்க பார்க்குறான் அப்பா ஒரு பக்கம் ட்ரிம்மர்ல இருந்த பேட்டரி அம்மாவோட தோடெல்லாம் வச்சு எதோ பண்றாரு அவர் வச்சு இந்த டேட்லிங் ஃபோன் ஆப்ரேட் ஆகுது இப்ப இவங்க சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க டேட்லிங் மூலியமாக ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டேட் லிங்க்கோ ஆரேட் ஆகி அப்பாவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ஒரு பன்னெண்டு பத்து செகண்ட்ல கோடனேட் அமிச்சிரும் ஆனா அந்த விஷயத்தை கேமரா மூலியமாக பார்த்து செக்யூரிட்டி கிட்ட சொல்லிடுறாங்க அவ வந்து மோடமாக கட் பண்ணிடுறான் மோடம் கட்டாயி சிக்னல் கட்டாயிருச்சு ஸோ உங்களுக்கு குவாடினேட் கிடைக்கல வெளில ஒரு பக்கம் அந்த ப்ரொஃபஸர் கீன் பீன் அடிச்சு ஒழுங்காக வாழ்ட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறான் நான் சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான் ஏன்னா அது வாய்ஸ் ஆக்டிவிஷன்ல லாக் ஆயிருக்கு ரிச்சி அப்பா அம்மா வந்த மட்டும் தான் அதை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பதான் செக்யூரிட்டி சொல்றேன் இந்த மாதிரி டான்லிங் மிஷின் மூலமா அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சுட்டு ஸோ இவங்களே காப்பாற்ற போறாங்க மறுபடியும் அப்பா அம்மா சிக்னல் அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களா ஜாலியாக சரகடி இருக்கிறாங்க அப்பதான் பிளேன் வருது காப்பாற்ற பட் காப்பாற்ற வந்ததே விலந்தா ரிச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ள போயாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அந்த தூக்கி ஏறியிருக்கிற மிஷின் இருக்கல இவங்களா விளையாடாங்க அதுல மூட்டை எரிஞ்சு ஒரு கார்டு அடிச்சு போடுறாங்க அந்த கார்டு விழுந்த வாட்டி அப்படியே அவங்க உள்ள போயிடுறாங்க உள்ள போய் ப்ரொஃபஸரை காப்பாத்துறாங்க ப்ரொஃபசர் கீன் பீன் எதோ சோப்பு மாதிரி ஒன்று உருவாக்குறாரு அது தண்ணியில கலந்தவனு ஒரே நுறையா வந்துட்டு இருக்கு என்ன ஒரே முட்டை நுரண்டு வந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் வெடிக்க பாக்குறாங்க இந்த டைம்ல செக்யூரிட்டி கேமராட ஒயர் எல்லாம் பசங்க மாத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டேட்ல இங்க போய் பார்த்தா அப்பா அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு காட்டுது ஏன்னா எப்பயும் அப்பா அம்மாவை தூக்கிட்டு வந்தான் ஸோ ரிச்சியும் மாட்டிட்டேன் பசங்களும் மாட்டிட்டாங்க ப்ரொஃபசர் மட்டும் ஒளிஞ்சிருந்து எல்லாம் பாக்குறாரு அந்த செக்யூரிட்டி பசங்க கேட்பரி எல்லாத்தையுமே ஒரு கூண்டல் அடிச்சிட்டா அந்த குப்பை உருமாத்திர மிஷின்ல போட்டு இவங்களை கொல்ல போறான் இந்த டைம்ல ப்ரொஃபசர் அந்த ஒட்டர கம்பியெல்லாம் அங்கங்க போட்டு வச்சுட்டாரு அதுல ஒருத்த செக்யூரிட்டி மாடல்ல ப்ரொஃபஸரோட பிளான்ல இருந்து தப்பிச்சு அந்த مشينவர ஆப்பரேட் பண்ணிராம் இப்ப பசங்கள மாத்திட்டாங்க ப்ரொஃபஸர் கீன் பின் அப்பை விடாம ஒரு துணியில அந்த கம்ம போட்டு மூஞ்சிலே ஒட்டிறாரு அதுக்கப்புறம் அந்த மிஷினை நிறுத்தி காப்பாத்தலாம் போறாரு பட் ஒரு கால் வர அந்த பசலியே ஒட்டிக்குச்சு இப்பதான் இவருக்கு அந்த ரோபோ பீன் ஆகுறது அந்த ரோபோ பீ ஆப்ரேட் பண்ணி செக்யூரிட்டியோட பெடக்ஸ்லயே குத்துறாரு அந்த செக்யூரிட்டி வழித்தங்க ஓடி அவன் தலைய வச்சே மிஷின் பட்டன் அழுத்தி நிறுத்திடுறான் மிஷினை பசங்க ஆயிட்டாங்க வெளில அப்பா அம்மா மிரட்டி அந்த வாழ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவங்களும் பாட்டு பாடுறாங்க ஏன்னா பாட்டு பாடுனா தான் அந்த வாழ் ஓப்பன் ஆகும் பட் அந்த வாழ்வுக்குள்ள போய் பார்த்தா வாழ்ட்டுக்குள்ள பணம் நகன் எதுவுமே இல்லை எல்லாமே பழைய பொருட்கள் தான் இருக்குது அதுதான் உங்களுடைய சொத்து அப்ப பணம்லாம் எங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா பணமும் பேங்க்ல ஸ்டாக்கா ரியல் எஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரிச்சி அங்க வந்தா ஸ்டேட்டா காப்பாத்தறதுக்கு இவன் கோவத்துல ரிச்சியை சொல்றான் பட் ஒன்னாவது ஏன்னா அந்த ஸ்பிரே அடிச்சிட்ட கடைசியில் அங்கிருந்த மற்ற ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டு எஸ்கேப் பலன்னு பாக்குறாங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பட் வில்லன் ஜஸ்ட் மிஸ்ல வெளியே வந்துட்டான் அந்த செக்யூரிட்டி ஒரு பக்கம் மூஞ்சில ஓட்டன அந்த துணியை கிழிச்சு போட்டு வந்துறான் இவங்களா அந்த பெரிய மலை வச்சிருந்தாங்க அது கூட தான் வாழ்க்கை இருக்கு இவங்க முகம் செதுக்கன மலை உச்சில தான் இவங்களா இருக்காங்க வில்ல வேற கன் எடுத்து பின்னாடி செஸ் பண்றான் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மலை செதுக்குற லேசர் மூலமா அடிக்கிறான் கேட்பரி செக்யூரிட்டி தடுக்க பாக்குறாரு பட் தடுக்க முடியல அவன் கண்டினியூஸா லேசர் வச்சு ஷூட் பண்றான் மேலே பார்த்தா வில்லன் கண்ணோட இருக்கா இன்னொரு பக்கம் இவன் லேசர் வச்சு அடிக்கிறான் அப்ப முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறாரு பாக்குறாரு வைஃபை ரிச்சியோ அந்த செக்யூரிட்டி வேற லேசரை ஃபுல் பவர்ல வச்சு அடிக்கிறான் ஃபுல் டென்ஸா வருது லேசர் அப்ப அப்படியே நல்லாவே கேட்பரி அங்க இருந்த மாடல் சலைய வச்சு இவன் ஒரு ரிப்போர்ட் போட்டு காப்பாத்திடுறான் அதுக்கப்புறம் ரிச்சி ஃபேமிலியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு லேசர் வச்சு வில்லு நடிக்கிறான் வில்லு அப்படியே மாட்டிட்டு தோங்குறான் இப்ப அப்பா அவங்களுக்கு யாரையும் வேலை விட்டு தோக்குனா பிடிக்காது இல்ல இவனை என்ன பண்றது இவனுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் யூஆர் ஃபயர்ட் ஸோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு என்ன இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்துக்குன்னு மலசலை தான் நாசமாயிருச்சு சில நாள் கழிச்சு ரிச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே பேஸ்பால் ஆடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீல காமிச்சாங்கல பழைய ஃபேக்ட்ரி அதோட பேரையும் உங்க டீமுக்கு பேரா வச்சிடறாங்க யுனைடெட் டூல்னுட்டு இந்த யுனைடெட் டூல் டீமுக்கு கேட்பெரி தான் கோச்சா மாறிட்டார் அது மட்டும் இல்லாம க்ளோரியாவோட அம்மா டயன்க்கு லைட்டா ரொமான்ஸ் ஆயிருச்சு ப்ரொஃபசர் கீன் பீனே உங்க டீம்ல தான் இருக்காரு வில்லனும் செக்யூரிட்டி இப்போ தோட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பப்ப அங்க பால் வந்தா திருப்பி தரமாட்டா வில்லன் தூக்கி தனிக்குள்ள போட்டுருவான் அப்பாவோ அம்மா கிட்ட இப்ப நம்ம பையன் இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் பாயின்னு சொல்றாரு ஏன்னா பணத்தால வாங்க முடியாத ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அவனுக்கு அதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வில்லனே ஃப்ரெண்டுன்னு தான் கூட இருந்து குளிப்பெரிச்சா இவனால சோ எவ்வளவு பணம் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வாங்க முடியாது அது மட்டும் இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இப்படி ஒரு மெசேஜ சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க இதோட இந்த படம் முடியுது ரிச்சி ரிச்சி ஷோல ஒரு காலத்துல கார்ட்டூன் நெட்ரோக்குள்ள போடுவோம் அதெல்லாம் ஒரு காலம் இந்த படத்தை ஒரு விஷயம் கார்ட்டூனுக்கு தகுந்த மாதிரி காட்டல டாலரை சரியா காட்டல டாலர் நாய கார்ட்டூனுக்கு தகுந்த மாதிரி காட்டுறதுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் எஃப்எக்ஸ் பட் அந்த அளவுக்கு இல்லாலும் கொஞ்சமாச்சு காமிச்சிருக்கலாம் பட் இவங்க லைட்டா தான் காமிச்சாங்க ஓவரலா இது ஒரு நல்ல படம் பட் இதுவும் பிளாப் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அது மட்டும் எப்படின்னே தெரியல நிறைய நல்ல நல்ல படங்கள் பழைய படங்கள்லாம் ஃபிளாப் ஆயிட்டா இருக்குது அண்ட் அவ்வளவு தான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அடுத்து சனிங் ஆஃப் விஜய்